வந்தாரு விடுதல் பிறகு தான் அப்பா முகத்தை பார்த்தாரு சிவாஜி கணேசன் சொந்த ஊரு இந்த ஊர் தான் வேட்டத்தடை தான் பழைய வீடுகள்லாம் இருக்கு அவங்க பங்காளி பூராவும் இருக்காங்க நடிகர் திலகம் சிம்மக்குரலோன் என்று அழைக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஊரான வேட்டைத்திடல் என்ற அழகிய கிராமத்துக்கு தான் வந்துள்ளோம் இந்த கிராமம் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தாலுக்காவில் அமைந்துள்ளது பலருக்கும் இவரது சொந்த ஊர் என்னவென்று கேட்டால் சூரக்கோட்டை தஞ்சாவூரில் உள்ளது என்று சொல்வார்கள் சூரக்கோட்டையில் இருப்பது இவரது பண்ணை வீடு இவர் சினிமாவுக்கு வந்த பிறகு சூரக்கோட்டையில் வீடு வாங்கி பண்ணை வீடு கட்டினார் அதற்கு முன் அவர் பூர்வீக ஊரான வேட்டைத்திடல் என்பது இதுதான் இந்த கிராமத்தில்தான் அவர் பிறந்து வளர்ந்த பழைய வீடு இன்னும் உள்ளது அவரது சகோதரர்கள் அவரது பங்காளிகள் அனைவரும் இங்கு உள்ளனர் இது அவரது சகோதரர் வீடுதான் தான் அவரது சகோதரர் நம்மிடம் சிவாஜி கணேசன் பற்றி பல தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் அவரது வீட்டின் நிலை கதவிலேயே சிவாஜி கணேசன் ஐயா அவர்களது உருவப்படத்தை வைத்துள்ளார் பாருங்கள் அழகாக அமைத்துள்ளார் இதேபோல் மாடிக்கு சென்று பார்த்தோம் என்றால் மாடியிலிருந்து இந்த கிராமத்தின் அழகு அதாவது டெல்டா பகுதி என்று சொல்வதற்கேற்ப இந்த கிராமத்தின் அழகு அதாவது நெல் வயல்கள் அறுவடைக்கு ரெடியாக உள்ளன அவற்றின் காட்சிகளை மேலே சென்று பார்த்துவிட்டு நாம் சிவாஜி கணேசன் வாழ்ந்த பூர்வீக பழைய வீட்டை சென்று பார்ப்போம் இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வேட்டைத்திறல் கிராமத்தின் அழகு முழுமையாக தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தவரை முழுவதும் நெல் வயல்களே உள்ளது மாடியில் உள்ள அறைக்கு செல்லும் கதவில் பிரபு ராம்குமார் அவர்களது படத்தை வைத்துள்ளார் இவரது சித்தப்பா வாருங்கள் முதலில் சிவாஜி கணேசன் பிறந்து வளர்ந்த அவரது பூர்வீக வீடு அவரது மனை எப்படி உள்ளது என்பதை பார்த்துவிட்டு பிறகு அவரது சகோதரரிடம் பல சுவாரஸ்ய கேள்விகள் பதில்கள் உள்ளன பார்க்கலாம் நாம் இந்த ஊருக்கு ஐயா சிவாஜி கணேசன் அவர்களது வீட்டை தேடி வருவதற்கு காரணம் நமது சப்ஸ்கிரைபர் ஒருவர் தான் நம் சேனலில் ஏற்கனவே சிவாஜி கணேசன் அவர்களது பண்ணை நிலம் அதில் உள்ள வீடு மற்றும் அவரது வரலாறு முழுமையாக ஒரு வீடியோவில் போட்டுள்ளோம் அதில் சூரக்கோட்டை என்பதை அவரது பூர்வீக ஊர் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதில் வந்து கமெண்ட் செய்த ஒரு சப்ஸ்கிரைபர் வேட்டைத்திடல் என்பதே அவரது பூர்வீக கிராமம் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த குறிப்பை வைத்தே தற்சமயம் இங்கு வந்துள்ளோம் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களது வரலாறு அவரது பண்ணை வீடு பண்ணை நிலம் பற்றி முன்னரே ஒரு வீடியோ போட்டுள்ளோம் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் தேவைப்படுபவர்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் பார்க்கும் இந்த வீடு தான் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களது பூர்வீக வீடு கிராமத்தில் மனைக்கட்டு என்று சொல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் மனைக்கட்டு என்று தனித்தனியாக இருக்கும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களது மனைக்கட்டு இதுதான் இதில் தான் அவரது தாத்தா அவரது அப்பா அதன் பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று தலைமுறை இந்த கிராமத்தில் இந்த மனைக்கட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் தற்சமயம் இந்த வீடு மிகவும் சிதிலமடைந்து உள்ளது இந்த வீட்டில் யாரும் தற்போது தங்கவில்லை இதற்கு முன் இருந்தவர்கள் இவரது சகோதரர்கள் அனைவரும் அருகாமையிலே நல்ல வீடு கட்டி நன்றாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த வீடு கஜா புயலுக்கு பிறகு சேதமடைந்ததால் அப்படியே கைவிடப்பட்டு தற்சமயம் ரொம்ப மோசமான நிலையில் உள்ளது உள்ளே சற்று போய் பார்த்துவிட்டு வரலாம் வாருங்கள் வீட்டின் மேலே கூரை ஓடு எதுவுமே கிடையாது செவரு மட்டுமே நிற்கின்றது இந்த சிறிய வீடு தான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களது பழைய வீடு நாம் இது போன்ற பல சுவாரஸ்ய இடங்கள் நடிகர்களின் பூர்வீக வீடு போன்ற தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருவதற்கு காரணம் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் தயவுசெய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் தற்போது இந்த வீட்டை முழுமையாக பார்த்துவிட்டு நேரடியாக சிவாஜி கணேசன் ஐயா அவர்களது சகோதரர் வீட்டுக்கு சென்று அங்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களது பல அரிய புகைப்படங்கள் மற்றும் பல தகவல்களை அவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் வாருங்கள் போகலாம் சிவாஜி பிரகாஷ் சிவாஜி பிரகாஷ் வச்சு என்ன முறையில் நீங்கள் சொந்தம் எனக்கு வந்து தாத்தா வேணும் தாத்தா வேணும் அவங்க வந்து உங்க தா உங்களோட தாத்தா அவங்க உங்களோட தாத்தாவும் அவங்க அவரோட பிறந்தவங்க ஆ ஆமாம் 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 அண்ணன் தம்பி ஓ சரி சரி ஆ இங்கே வீட்டில் இவ்வளோ ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கீங்க சிவாஜி சாரோட ஃபோட்டோலாம் இது யார் இது எங்கே வாங்க இது வந்து அண்ணன் பெரிய அண்ணன் ராம்குமார்னு இருக்காங்களே அவங்க ஒய்ஃபு இது வந்து எங்கள் அப்பா இது ஒரு ரசிகர் அவர் இது வந்து மூத்த பொண்ணு இது மூத்த பொண்ணு சாந்தி இவங்க பேர் இது அப்பா இது வந்து ரெண்டாவது பொண்ணு சிவாஜி கணேசன் ஐயா இருக்காங்களே அவங்களோட ரெண்டாவது பொண்ணு இது அப்பா சரி சரி

இது ராம்குமார் ਨੇ இது கிரியண்ண ஒய்ஃப் இது மன்றாயர் அப்படின்றது அது என்ன பட்ட பேர் அது மன்றாயர்ன்றது பட்ட பேர் இந்த குடும்பத்துக்குள்ள பட்ட பேர் எங்க பங்காளி எல்லாம் அவங்க அவங்க சிவாஜி ஐயாவும் மன்றாயர் நாங்களும் மன்றாயர் நீ சொல்லு சித்தப்பா இவங்க யாரமா எங்க தாத்தா எங்க தாத்தா இவங்க தாத்தா இவங்க சுவாஜி கணேசன் அது என்ன வேணும் சித்தப்பா சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு சித்தப்பா வேணும் ஆமா ஆ

நிலமெல்லாம் வாங்க பிறகு அங்கே பண்ணை கிண்ணெல்லாம் இருந்தால் அங்கே ஆனாங்க மெட்ராஸில் ஒரு இது அங்கேயும் இருக்காங்க இங்கே வந்தால் பண்ணைக்கு வரும்போது தஞ்சாவூர் இங்கே உள்ளூர் வேட்டத்தடை வேணும்ன்ட்டு உள்ளூருக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க எங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் எல்லாருக்கும் மன்றாயர்களுக்கு பூரா குலதெய்வம் மன்னார்குடியில் இருக்கும் அங்காளம்மன் இருக்காங்க இதுக்கு இங்கே வேட்டத்திடல் கிராமத்தில் ஐயனார் கோயிலுக்கு ஒரு ஐயனார் குதிரை அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு குதிரை அதுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அதை கட்டினாங்க இப்போ இந்த சிவன் கோயிலுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்துட்டு கொடுப்பாங்க ஆ இப்போ அவர் சிவாஜி சார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்களாம் இந்த ஊரில் தான் பிறந்தாங்களா சிவாஜி வந்து இப்போ வந்து ச தங்கவேல் மன்றாயர் மூத்தவர் அவர் தான் சூறக்கோட்டை பண்ணையை கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அவங்க ஒரு இது அவங்க சொந்தக்காரவங்கள்லாம் இங்கே பண்ணையில் வெள்ளக்குடியாருன்னு ஒருத்தர் பண்ணையை கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அவரெல்லாம் இறந்து போயிட்டாங்க திருச்சியில் வந்து அவங்க மாமா கணக்கப்புள்ள மாதிரி கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பார் அவர்கள்லாம் இறந்துட்டாங்க இப்போ நிர்வாகம் பண்ணது கமலாமா பண்ணுனாங்க இப்பொழுது மா அவருடைய பிரபு மைத்துனர் ரவி என்பவர் பார்த்து கொண்டிருக்கிறார் கிராமத்தை அவர் பிரபு அவருக்கு பிரபு சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் சொந்தத்திலேவா எல்லாம் சொந்தத்தில்தான் அருந்தபுரம்னு கிராமம் சிவாஜி அவர்கள் இதில் களத்தூர் அது கல்யாணத்தை வந்து சாமி மலையில் நடந்தது அந்த மண்டபம் கூட இப்போ கட்டி கட்டி கொண்டுருக்காங்க டேமேஜ் ஆகி இப்போ கட்டி கொண்டிருக்காங்க அதில் பா கருணாநிதி தலைவர் கருணாநிதியெல்லாம் வந்திருந்தார் பெரும் நடிகரெல்லாம் வந்திருந்தாங்க அப்பொழுது நான் அப்போ ரெண்டு வயது புள்ள நான் அந்த கல்யாணத்தில் இருந்தேன் நான் சின்னப்ப எங்கள் அம்மா இருந்த அப்போ பார்த்தீங்களா எங்கள் அப்பா அவும் எங்கள் அம்மா சிவாஜி சாரும் கமலா ஃபோட்டோ காமிச்சிங்கள்ல அதில் எங்கள் அம்மா மடியில் நான் இருப்பேன் அதுதான் பொன்தோழி தோழி கமலா இது மாதிரி இது ஓடி இருக்குங்க சின்னையமன் ராயர்மன் ராயர் வந்து விழுப்புரம் அது என்ன காரணம்னா பிறந்த ஊர் வந்து வேட்டத்தடை அவரு கோலண்ட்ராக்கில் திருச்சியில் பொன்மலையில் ரயில்வே டிபார்ட்மெண்டில் இருந்தார் ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் போராட்டம் நடந்தது தண்டவாளத்தில் தலைய வச்சு படுக்கும்போது அவரை ஜ அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருந்தாங்க சிவாஜி பிறந்தபோது சிவாஜி பிறந்தபோது இதில் இருந்தார் அப்போ ஜெயிலில் தான் இருந்தார் உங்கள் அப்பா நாலு அஞ்சு கழிச்சு தான் வந்தார் அவர் விடுதலை ஆயின பிறகு தான் அப்பா முகத்தை பார்த்தார் சிவாஜி கணேசன் அவர் விழுப்புரத்தில் விட்டு மாறி அங்கே திருச்சியை விட்டு மாறி அந்த கோலண்ட்ராக்கு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் அங்கே போய் வேலை பார்த்துட்டாரு அங்கே வேலை பார்த்து அவங்க இருக்கும்போது அங்கே இதில் பிறந்தாரு ஆஸ்பத்திரியில் பிறந்தாங்க அதனால விழுப்புரம் விசி கனெக்ஷன் வந்தது அங்கே இருந்தப்போ பிறந்ததுனால சேர்த்துக்கிட்டாரு ஆமா சரி இது சொந்த ஊர் இந்த ஊர் தான் வேட்டைத்தட தான் இதில் பழைய வீடுகள்லாம் இருக்குது அவங்க பங்காளி பூராவும் இருக்காங்க இப்போ அவங்க வீடு இப்போ எதுவும் பழைய வீடு இருக்குதுங்களா பழைய வீடு இருக்குது அது டேமேஜ் ஆகி அது மனக்கட்டை மாதிரி தான் கிடக்குது இது இப்போ நாங்கள் எங்கள் பங்காளிங்க கட்டு கட்டின இவருக்கு இது பண்ணாங்க இப்போ அந்த வீடு அந்த டேமேஜ் இருக்க வீட்டில் தான் உங்களோட அப்பா சிவாஜி எல்லோரும் ஒரே இதில் குடும்பமாக இருந்தோம் அப்படி அப்படியே நடிப்பு தொழிலுக்கு போயிட்டாரு நாடகத்தில் இருந்தாங்க நடிப்பு தொழிலில் போனோன்னே பெரிய இது அவரை போல் யாருமே இன்ன வரைக்கும் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற இதை அவர் முத்தரவை குத்திட்டு போயிட்டார் உங்களுக்கு இந்த ஊருக்கு எப்படி இருக்க பெருமையாக இருக்குதா அவர் இங்கே பறந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சிவாஜி கணேசன் சொந்தக்காரனாவே எங்களுக்கு ஒரு பெருமையாக தானே இருக்குது இப்போ நீங்களே வந்திருக்கீங்க அங்கே யாருன்னு கேட்டால் சிவாஜி சொந்தக்காரவங்க வீடு இந்தா இங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் கே வந்து எங்களை கேட்குறதுனால எனக்கு அந்த பெருமை எங்களை அவரை சேரும் ஆ சிவாஜி கணேசனுடைய சித்தப்பார் பேசுகிறானுங்க என்ன சொல்லுவாங்க இப்போ பூர்வீக ஊர் இது அப்படின்றப்ப இந்த ஊரில் அவங்களுக்குன்னு இப்போ ஏதாச்சும் இடம் வச்சுருக்காங்களா இடம் இருக்குது இடம் இருக்குது இடமெல்லாம் இருக்குது இடம் இருக்குது இப்போ அவங்க திருப்பி இப்போ வந்து சூரக்கோட்டையில் போய் நிலமெல்லாம் ஒரு முப்பது வேலி கிட்டத்தட்ட நிலமெல்லாம் வாங்கி அங்கே தென்னை மரங்கள் பாதி தென்னை மரம் அங்கேயே வீடும் கட்டியிருக்காங்க வந்து போன தங்குறதுக்கு வீடுகள் பாக்கி நிலங்கள்லாம் சாவடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் மாட்டு பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் மாடெல்லாம் விடுவாங்க ரசிகமன்ற தலைவர்கள்லாம் வருவாங்க ராம்குமார் பிரபுக்கெல்லாம் மாலை போட்டு ம மரியாதை செலுத்திட்டு அங்கே வான வெடிக்கலாம் எல்லாருக்குமே சாப்பாடு போடுவோம் மீன் கறி வாங்கிட்டு வந்து சாப்பாடு போடுவோம் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்க கடைசியாக இங்கே அந்த ஊருக்கு எப்போ எங்கள் அப்பா இறந்தபோது வந்தார் அப்புறம் என் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க இப்போ என்னுடைய மகள் சடங்குக்கு வந்திருந்தார் மன்னார்குடிக்கு என்னுடைய கல்யாணம் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆறு எழுபத்தி அஞ்சில் கல்யாணம் கும்பகோணத்தில் குச்சிராயர் வீட்டில் ஏக தடப்படெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து எங்கள் மாமா ஒரே பிரபல்யமாக இருப்பார் இங்கே கும்பகோணத்துக்கு குச்சிராயர்னால் ஒரு பெரிய இது அவங்க வீட்டில் தான் நாங்கள் பொண்ணு எடுத்தோம் அங்கே ஏகப்பட்ட மரியாதையோட அவரை வரவேற்று கல்யாணம் சிறப்பாக பண்ணாங்க இப்போ எதுவும் அங்கே விசேஷம்னா நீங்கள் அடிக்கடி போகிற நாங்கள் அடிக்கடி நான் அந்த பிறந்த நாள் அவங்க அம்மா இறந்த நாள் சிவாஜி இறந்த நாளுக்கு இங்கேருந்து ஐயர் அழைச்சிட்டு போய் எல்லாம் கொடுக்கறது இந்த எங்கள் ஊர் ஐயர் தான் கொண்டு போய் அழைச்சி கொண்டு கொடுப்போம் இது பரம்பரையாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் அந்த ஊரோட அந்த இங்கேயே தொண்டு தொட்டு பழக்கத்துலேயே ஆமா ஆமாம் 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 நடந்தாலும் இப்போ ஊரில் எதாவது நம்ம பங்காளிங்க வீட்டில் எதுவும் நடந்தாலும் வந்து போய்கிட்டு இருக்காங்க